வணக்கம் சார். சார், நீங்கள் எவ்வளோ நாள் பணியாற்றிருக்கீங்க? வணக்கம். லொல்லு சபா ஸ்டார்டிங்கில் அவர் சன் டிவியில் நடிக்கும்போது அவர் எனக்கு பழகம். ஒரு 20-22 வருஷம் அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான். அவர் லொல்லு சபாவில் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அவர் முதல் நாள் ஷூட்டிங்கில் கூட நான் தான் அவர் கூட நடிச்சிருக்கிறேன். என் பேர் லொல்லு சபா பழனியப்பன். அந்த வா வந்து ஒரு கை போடு அப்படிம்பாரு. கிழவி மேலே கை போடுற அளவுக்கெல்லாம் நான் கேந்தி பிடிச்சாலே இல்லை, அதுக்கு வேற அடைப்பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே அவர் நிலக்கடலை வேர்க்கடலை போட்டுக்கல, நீ சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு. அது வந்து பயங்கர வேல்டு ஹிட்டான ஒரு டைலாக். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போ 10 நாளைக்கு முன்னாடி லொல்லு சபா 20 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் கொண்டாடினாங்க. அதில் ஸ்டேஜில் அதே நாங்கள் அங்கே பேசின டைலாக், ஹிட்டான டைலாக் மைக்கில் ரெண்டு பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். அதுதான் நான் அவர் கூட பேசின முதல் டைலாக்கும் அதே டைலாக்கு கடைசியில் பேசணுங்கிறது வருத்தமாக இருந்துச்சு. ரெண்டாவது, உதவி பண்ணுறதுல அவரை அடிச்சுக்க யாரும் முடியாது, சினிமாலே யாரும் முடியாது. அவர் வாங்குற சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளமாக இருக்கும்போது கூட, இப்போ அவர் பிக்கப் ஆகி வந்தால் கூட அவர் சம்பளத்தில் பெரும்பகுதி வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி மளிகை சாமான் வாங்குறது கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏழை குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அவருக்கே 3 பசங்க இருக்காங்க. அவருக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கிற தவிர அதுலேயும் கடன் தான் இருக்கார். அவர் கடனால் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காரு. நிறைய பேர் நினைப்பாங்க கலைஞர்கள் அப்படின்னு சொன்னால் அது நகைச்சுவை கலைஞர்களாகட்டும் கலைஞர்களாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ராயலாக இருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெரிய நகைச்சுவை ஜாம்பவன்கள் பல பேர் பார்த்திங்கன்னா கடைசியில் இறக்கும்போது ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி. ஆனால் இவருக்கு வந்து நல்ல பேர் மட்டும் எடுத்திருக்கிறார். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க சார், ஆனால் அதெல்லாம் சும்மா தர்மம் தலை காக்காது. எனக்கு தெரிஞ்சு தர்மம் பண்ண பல நடிகர்கள் வந்து அவங்களெல்லாம் ஆண்டவர் நல்லா வாழ வச்சுருக்கோம். மயில்சாமி ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், மனோபால சார் ஆகட்டும், கலாபவன் மணி சார் ஆகட்டும், சேஷன் ஆகட்டும், யாரானாலும் நிறைய ஊருக்கு ஓடி ஓடி உழைக்கிறவங்களுக்கு ஏன் ஆண்டவன் இந்த மாதிரி ஒரு சோதனை கொடுக்குறேன்னு தெரியாது. அவர் நல்லா இருந்தால் எப்படி 10 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ இன்னொரு 10 பேருக்கு, 10 பேருக்குள்ள இன்னொரு 50 பேருக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பார். சக நடிகர்களுக்கு அவர் உதவி பண்ணுற மாதிரி பண்ணி இந்த என்ன அந்த கம்பெனியில் கேட்டாங்க. நான் அன்றைக்கி இல்லை, வேறு ஒரு படத்தில் இருக்கிறேன், நீ வேணா போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் வந்து அவர் பண்ண வேண்டிய படத்தை நான் தான் பண்ணேன். நிறைய சக கலைஞர்கள், அது உடுமலை ரவி ஆகட்டும், எங்கள் முல்லை ஆகட்டும், மங்கி ரவி ஆகட்டும், எங்கள் டீமில் இருக்கிற நடிகர்கள் யாரோ ஒருத்தர் கிடைக்கிறது சக நடிகர்களுக்கு கிடைக்கட்டுங்கிற ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவர். அது மட்டும் கஷ்டப்படுற காலத்துலலாம் அவர் நல்லா இருந்திருக்காரு. ஆனால் இப்போ தான் அவர் வந்து இந்த வடக்குப்பட்டி ராமசாமிக்கு பிறகெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க, பெரிய ரேஞ்சுக்கு வருவீங்க, 1 ரூபா 2 ரூபா டெய்லி 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வர வச்சுருக்காரு. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் அந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூக்கு எல்லாரையும் வரவழைச்சு எல்லாருக்கும் கேஷ் பரிசு கொடுத்துருக்காங்க, கேஷ் கொடுத்தாங்க, ஷீல்டு கொடுத்தாங்க. லொல்லு சபா 20 வருஷம், அதாவது ஒரு டிவியில் ஒரு காமெடி ஷோ வந்து 20 வருஷம் கழிஞ்சு செலிப்ரேஷன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இதுதான். வேற காமெடி ஷோ எந்த ஷோவுமே வந்து 20 இயர்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அது ஒரு மறக்க முடியாத நேரம். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மகிழ்ச்சி, ஏதோ காலேஜ் படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கூல் படிக்கும்போது உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கிடச்சி ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போவுமே அவர் கண்கலங்கினார். அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லை அவர் மனசில் என்ன நினச்சாருங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போவுமே அவர் கண் கலங்கிட்டார். எல்லோரும் சேர்ந்து மேடையிலலாம் போய் நாங்கள்லாம் அவரை இது பண்ணி, எங்கண்ணே ஏனே ஏனே நான் விடுங்கண்ணே, இப்போ 20 வருஷம் என்ன, 25 வருஷம், 30 வருஷம் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க, நாங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த ஏரியாவில் டீ கடையில் போய் கேட்டேன், இங்கே சேஷன் வீடுங்க சேசுவா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு 5 நிமிஷம் சேசுவை பற்றி சொல்கிறார். நான் பைக்கில் நின்று அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். ஏரியா மக்களுக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்கார் கொரோனா நேரத்தில். எல்லாம் இங்கே யாருமே அவரை தப்பாக சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அவர் ஒரு கழிவு கர்ணனுங்கிறாங்க. உண்மையிலே அதாவது கர்ணன் மாதிரி உள்ளவங்களாவது நிறைய சொத்து பத்து இடம் நகை எல்லாம் இருக்கிறவங்க தர்மம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக ஒரு விஷயம் இந்த பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அண்ணே நான் உங்களை மாதிரி பண்ண முடியாது, என்னால் உங்களை மாதிரி ஒரு 100%ல் 1% நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுவார், பரவாயில்ல பழனியப்பனும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவர்கிட்ட இருந்து எல்லா நடிகர்களும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வருமானத்தில் ஒரு பகுதி அவர் வந்து தர்மம் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து அவர் இறந்த பிறகும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் அவரை கொண்டாடுறாங்கன்னா, அது காரணம் அவர் ஒரு நல்ல நடிகர், தியேட்டரில் ரசிகர்களை சிரிக்க வைக்கிறாங்கிறத தாண்டி அவர் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், நல்ல மனிதனே மிக்க மனிதருங்கிறனால தான் அவர் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் அவர்
எங்கேயும் போகல, எங்களுக்குள்ள எங்கள் கூட தான் இருக்கிறாரு, சக எல்லா கலைஞர்களும் கூட இருக்கிறாரு, அப்படி தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அவர் இறந்த மாதிரியே எங்களுக்கு அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது எங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு நினச்சி நாங்கள் எங்களை தேத்திக்கிறோம். ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை விட்டு 15 வருஷத்துக்கு மேலே இல்லை, அதாவதுங்க ட்ரிங்க்ஸ் அடிக்காத யாருங்க, 100%, 80% அடிக்கிறாங்க, அதனால கிடையாது. சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், ஸ்மோக் பண்ணுவார் அடிக்கடி, நிறைய செயின் ஸ்மோக்கர் மாதிரி நிறைய பண்ணுவார். அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட கஷ்டமான கொடுமையான விஷயம் என்னென்னா ஸ்மோக் பண்ணுறது தான். ஏன்னா அதுதான் வந்து அவருக்கு லங்ஸில் அந்த விஷயங்களில் வந்து அடைக்கிறதுக்கு அந்த ஸ்மோக் வந்து அது ஒரு காரணம். இது நீங்கள் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணும், யாருமே அதை தயவு செய்து புகை பிடிக்காதீங்க. ஏன்னா புகை பிடிக்கிறதே அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆகி போயிடுது. அடிக்ட் ஆனோடனே டெய்லி குடிக்கிறவங்க கூட தப்பிச்சுக்கிறாங்க, ஆனால் தம் அடிக்கிறவங்க சிகரெட் அடிக்கிறவங்க நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்து அண்ணன்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மட்டும் கற்றுக்காங்க, தம் அடிக்கிற விஷயத்தை மட்டும் கற்றுக்காங்க, அண்ணன் எவ்வளோ தர்மம் பண்ணுறாருங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்க. சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, பணம் கேட்டு வீடியோஸ் போட்டிருக்காரு, நிறைய உதவி செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அதாவது அவர் ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூக்கு போனாலோ இல்லை அவர் நடித்த பணத்தில் இருந்து கொஞ்சம் பண்ணால் கூட அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருப்பாங்கள்ல. இப்போ ஒரு நடிகர் நடிக்கிறார்னா, ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்காருன்னா, அவரோட நண்பர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை வெளி மாநிலங்களில் இருப்பாங்க, இல்லை வெளியூரில் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்து இந்த உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கரெக்டாக உதவி போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது வந்து அவர் தான் அதை அதை ஆரம்பித்து வச்சாருன்னு எனக்கு தெரிஞ்சு. எங்கள் சினிமாவில் இன்றைக்கி வந்து நம்ம சேஷாத்ரின்னு ஒருத்தர் 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அரிசி மளிகை சாமான்லாம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது என்ன, அது பணம் கொடுத்தவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்தோங்கிறது பொருள் காட்டணும்ல, 25 கிலோ அரிசி, 1 மாசத்து தேவையான மளிகை சாமான், இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தா தானே ஓகே 2000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கிறது. அந்த விஷயத்தை அவர் வந்து நாங்கள்லாம் பார்த்தவர்கிட்டருந்து கற்றுருக்குறோம், பரவாயில்ல அப்படின்னு. அது அந்த மாதிரி ஒன்று ரெண்டு குடும்பங்களுக்கு இல்லை, அது அவர் சார்ந்த பகுதிகளானாலும் சரி, வேறு ஏரியாவானாலும் சரி, நான் பார்த்துருக்குறேன். 2-வீலரில் வந்து எல்லா அரிசி மூட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கூட்டுட்டு அப்படி கொண்டு போய் எல்லாருக்கும் போய் கொடுத்துருக்கிறத பார்த்துருக்குறேன். இப்போ பைக்கில் போயிட்டுருக்கும்போது எங்கேயாவது டிராஃபிக் சிக்னலாக இருந்தால் இறங்கி மைக் அலௌன்ஸ் பண்ணி எல்லாம் போங்க போங்க லெஃப்டில் வாங்க ஏன் எவ்வளோன்னு சொல்லி கிளியர் பண்ணுவார். அது ஒரு நடிகை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நடிகைங்கிறவன் எப்படின்னா, ஷூட்டிங் இல்லைன்னா அழகாக ஜாலியாக தூங்கி ரெஸ்ட் எடுத்து டிவி பார்த்து ஜாலியாக இருக்கிறவன் தான் நடிகை. ஆனால் அதையும் தாண்டி வேலை இல்லாத நேரங்கள்லையும் மக்களுக்காக உழைக்கிறதுங்கிறது அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வரும், அதெல்லாம் வரவே வராது. அது பெரிய கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க, டெய்லி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகர்களே அது பண்ணுறது இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் சேஷன் நமக்கு எப்போவுமே நாங்கள் வணங்குறோம். அவர் ஒரு தெய்வமாக தான், மனித தெய்வமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் நடிகர் யார் வேணாலும் நடிக்கலாங்க. ரோட்டில் ஒருத்தர் போகிறோம் அவனை கூப்பிட்டு வந்து ஒரு டைரக்டர் ஒரு 10 தடவை சொல்லி கொடுத்தா கூட ஒரு நடிகை நடிகர் நடிகலாம். ஆனால் மனிதன் வந்து எல்லாருமே மனுஷனாக முடியாது. சேஷனை வந்து அது ஒரு உயர்ந்த மனிதன், அதாவது சினிமாவில் அவர் பேர் எப்போவுமே ஒரு அவர் எத்தனை தர்மம் பண்ண நடிகர்கள் சொல்லி விவேக் மயில்சாமி சார் இந்த மாதிரி நடிகர்கள் லிஸ்ட்டில் சேஷன் பேரும் எப்பவும் நிலைச்சிருக்கும். நன்றி.